Hi friends, welcome to JRC Reviews. இன்றைக்கி நம்ம சேனலில் புது புது அர்த்தங்கள் சீரியலில் நாளைக்குள்ள எபிசோடில் என்ன நடக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டலில் வந்து ரிப்போர்ட்காக ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கவுங்க ரிப்போர்ட்காக லக்ஷ்மியோட குழந்தை ரிப்போர்ட்காக அவங்க உட்காந்துருக்காங்க. அப்பம் பவி வந்து ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க அத்தை, நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குது இல்லையா, அவருக்கு எதுவும் ஆகிடுமோங்கிற பயத்தில் தான் சொன்னேன். ஐயோ நான் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன் பவி அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லும் போது வந்து நர்ஸ் வழியில் வந்து ரிப்போர்ட்டாக ரெண்டு பேர் ரிப்போர்ட்டுமே ஒரே டைமில் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்க வருவாங்க. கொடுக்க வரும்போது அவங்கவுங்க ரிப்போர்ட்டை அவங்கவுங்க கையில் கொடுத்துடுறாங்க. பவி கையில் கொடுத்துட்டு போகிறாங்க, லக்ஷ்மி கையிலையும் பாப்பாவோட ரிமோட்டை கொடுத்துட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட அவங்க செக்கப் பண்ண போகும்போது லக்ஷ்மி உள்ளே போய் உட்காடுறாங்க, ஹரியும் உட்காடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஹரி உள்ளே கொடுக்கும்போது டாக்டர் பார்த்துட்டு என்ன பிபிலாம் செக் பண்ணியிருக்காங்க, வயசு 25 போட்டிருக்கு. ஐயோ அந்த நர்ஸுக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு, பேர் சந்தோஷ்னு போட்டிருக்கே, ரிப்போர்ட் இப்போ மாறியிருக்கோன்னு நினைக்கிறேன் மேடம், சந்தோஷ் வேறு யாரும் இல்லை, என்னோடய பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. சரி இப்போ நானே மேலே கொடுத்துடுறேன் அப்படின்றாங்க. உடனே இந்த ரிப்போர்ட்டை டாக்டர் கொடுத்தனா அவங்க எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தீங்கன்னா அப்போ பவி வந்து சந்தோஷ்கிட்ட உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கிளாஸ் வழியாக வந்து லக்ஷ்மியை பார்த்தோன்னே சந்தோஷ்க்கு ஒரு மாதிரி வந்து மூச்சு திணறல் வந்துடும், பிபி ரைஸ் ஆன மாதிரி ஆகிடும். அப்போ லக்ஷ்மியும் குழந்தையும் பார்த்துட்ருக்கதை வந்து பவி பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. வெளியில் வந்து அத்தை இங்கே எதுக்கு தான் வந்து நின்னீங்க அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ரிப்போர்ட் மாறிடுச்சு அப்படின்னு ஹரி சொல்கிறாரு. அவர் அப்படியா, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் நான் கீழே கொண்டு வந்து தந்துருப்பேன்ல, இப்போ அவங்க முன்னாடி கண் பார்வையில் வந்து நிற்கிறீங்க, குழந்தையோடு உங்களை பார்த்தோன்னே தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் அப்படி இல்லைம்மா, நான் ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது பவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருங்க, நான் இப்போ ரிப்போர்ட்டை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ரிப்போர்ட்டை எடுப்பாங்க. அப்போ சந்தோஷ் வந்து என்னாச்சு, எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஒன்று போச்சு இரு, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அவங்கள கீழே அனுப்பிட்டு திரும்ப பவி உட்காந்து பேசுவாங்க சந்தோஷ்கிட்ட. சந்தோஷ் சொல்கிறாங்க, என்னாச்சப்பா அம்மா என்னை பார்க்க வரலையா அப்படின்றாங்க. ஐயோ நீ இப்படிலாம் முதல்ல பேசுகிறத நிறுத்தி, இந்த மாதிரிலாம் எமோஷன் ஆகிறதுனால தான் நீ இந்த மாதிரி வந்து படுத்துருக்க, கொஞ்சம் நார்மலாக இரு சந்தோஷ். அவங்க வந்து நான் என்னங்கிறத நானே டீட்டெயில்டாக சொல்கிறேன். குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு வந்து தடுப்பூசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. வந்த இடத்துல ரிப்போர்ட் மாறிடுச்சு, அதனால தான் வந்து நான் கொடுத்தேன். நான் உன்னோட ரிப்போர்ட் அங்கே போயிடுச்சு, அதை நான் வாங்கிக்கிட்டேன். உன்னைய பார்க்கணுன்னு அவங்க வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க வெளியே நின்று அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னச்சே நீ முதல்ல உடம்பு கவனி, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டாங்க. கீழே வந்து என்ன காட்டுறாங்கன்னா, அடுத்த சீன் வந்து ஹரியும் லக்ஷ்மியும் பாப்பா வச்சு திரும்ப டாக்டரை மீட் பண்ண உள்ளே போகிறாங்க. டாக்டர் ரூம்குள்ளே அந்த ரிப்போர்ட்டை கையில் கொடுத்த உடனே, இந்த பிளட் குரூப் வந்து ரொம்ப ரேரான பிளட் குரூப் மேடம், ஸோ குழந்தைங்க நாளை பின்னே ஏதாவது ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் வந்துட்டுன்னா பிளட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அதனால் கொஞ்சம் குழந்தைக்கெல்லாம் எதுவும் ஆகாமல் எப்போவுமே நார்மலாக பார்த்துக்கோங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது நீங்கள் இது வந்து உங்கள் பேர குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டாக்டர். இல்லை இல்லை என்னோடய வளர்ப்பு குழந்தை. அப்படியா, நீங்கள் அப்போ சந்தோஷம் வந்து உங்கள் பையன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, சந்தோஷ்க்கும் இதே பிளட் குரூப் தான் இருக்குது, அதனால தான் கேட்டேன். இது வந்து பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் மட்டும்தான் சில்ட்ரனுக்கு வரும், ரொம்ப ரேரான குரூப் இது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க லக்ஷ்மி. ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா லக்ஷ்மிக்கு வந்து அந்த சந்தேகம் வர்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹரி சார், பிளட் குரூப் வந்து ஒன்றா இருக்கிறதுனால எனக்கு என்னமோ இது சந்தோஷ கூட குழந்தையாக இருக்குமோன்னு என் மனசுக்கு லேசாக படுது. ஐயோ என்ன மேடம் நீங்கள், மொத்தத்தில் உலகத்தில் பிளட் குரூப்பே வந்து 8 குரூப் தான், அதில் வந்து நிறைய குரூப் வந்து ஒரு பிளட் குரூப்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்காக எல்லோரும் ரிலேட்டிவ்ஸ்னு அர்த்தமா, அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, டாக்டரே இது கோயின்சிடென்ஸ் தான்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் அதெல்லாம் போட்டு யோசிக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் லக்ஷ்மிக்கு வந்து திரும்ப திரும்ப சந்தோஷ் குழந்தையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்குது. அதுக்கடுத்த சீன் வந்து வீட்டில் சந்தோஷ் வந்து உட்காந்துருக்காங்க, உட்காந்து ஏதோ ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது பவி வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், இந்த வயசில் உனக்கெல்லாம் பிபியே வரக்கூடாதுடா, நீ இதுக்கு மாத்திரை போடுறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த லக்ஷ்மி தான், பெத்த பிள்ளையை கவனிக்க முடியல, இல்லை குழந்தைய எடுத்து தத்து பிள்ளையை வேற நல்லது செய்ய போகிறேன்னு போயிட்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே பவி நல்லா திட்டி விட்டுடுறாங்க. தாத்தா நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டிங்களா, அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், திரும்ப திரும்ப அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு லக்ஷ்மியும் ஹரியும். பாப்பாவுக்கு வந்து லேசாக அந்த தடுப்பூசி போட்டுட்டு வந்ததுனால ஜுரம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கி வச்சு அப்படி நடந்துக்கிட்டே இருப்பாங்க, அழுதுட்டு இருக்கான்னு.
என்னப்பா ஜுரம் ரொம்ப இருக்கே, சரி ஓகே ஒன்றும் ஆகாது, நீ சும்மா தோளில் படுத்துக்கோ, தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தோளில் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நேரம் கழித்து தூங்க மாட்டேங்கிறான்னு போய் பால் கூட காய்ச்ச விட மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிக்கிட்ட லக்ஷ்மி சொல்கிறாங்க. சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, குழந்தைக்கு பால் மட்டும் காய்ச்சி கொடுக்குறீங்களா, என்னை விடவே மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. ஓகே ஷுவர் நான் காய்ச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து சந்தோஷோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே வந்து அவங்க அம்மா அப்பா வந்து வந்திருக்காங்க, பவியோட அம்மா அப்பா. வீட்டுக்குள்ளே வரவுமே வந்து ஆ வாங்கம்மா வாங்கப்பா எப்படி இருக்கீங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பவி கூட்டி போயிட்டு நல்ல மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு விஷயம் கேள்விப்பட்டு தான் நாங்கள் வரோம், இப்போ எப்படி இருக்குது மாப்பிள்ளை உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ எல்லாம் என்ன ஒரே பிரச்சனை தான் வீட்டில் அப்படின்னு தாத்தா உடனே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்க யாருமே வந்து கவனிக்கலை. அவங்க அம்மாவும் ஆறுதல் சொல்லுவாங்க, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க மாப்பிள்ளை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இனிமேல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து எப்படி காட்டுறாங்கன்னா, இல்லை லக்ஷ்மி வந்து பாப்பா வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க சேரில். உட்காந்துருக்கும் போது கிச்சனில் வந்து ஹரி நின்று பால் காய்ச்சறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்ருக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தோஷோட ஃபோட்டோ மொபைலில் எடுத்து வச்சு பார்த்துட்டு ஜாடை ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை கிச்சனில் வந்து ஹரி பார்த்துருவார். பார்த்துட்டு திரும்ப வந்து கேட்பாங்க, பால் பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆ இதோ ஷெல்ஃபில் தான் கழுவி வச்சுருக்கேன், அங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆ ஓகே மேடம் சொல்லிட்டு போவாங்க. போய் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க வரும்போது ஃபோனை மறைச்சிப்பாங்க லக்ஷ்மி. திரும்ப ஹரி போனதுக்கப்புறமா திரும்ப ஃபோன் எடுத்து ஜாடை ஒரே மாதிரி இருக்கா, ஆ கண்ணும் காதும் ஒரே மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே புரிய மாட்டேங்குதே, என்ன நினைக்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக லக்ஷ்மி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் சும்மா தான் பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மேடம், இது கோயின்சிடென்ஸ்னு டாக்டர் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்காது, நீங்களாக தான் உங்கள் மனசை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க ஹரி. லக்ஷ்மியும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது, எனக்கு என்ன நினைக்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து சந்தோஷோட வீட்டில் வந்து கிச்சனில் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பவி உள்ளே வருவாங்க. வரும்போது வந்து அவங்க அம்மாவும் உள்ளே வந்து ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோடு இந்த எபிசோடு இன்றைக்கி முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.